பண்ணிடலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த கோயில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படின்னா நம்ம ஊர் கோயில் திருவிழா இந்த இவ்வளோ உள்ள விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சொல்லிடுறேன். நம்ம கீழ் புதுப்பாக்கம் நம்ம காலேஜ் பேக் சைட் சொல்லுவோம், திரௌபதி அம்மன் கோயில் அப்படின்ட்டு. இது எவ்ரி 3 இயர்ஸ் ஆர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருவிழா நடக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற ஒரு சிறந்த ஒரு இது நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். விசேஷம் குடும்பத்தோடு வந்து இங்கே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இது அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பனைமரம், ஒரே ஒரு பனைமரம். இப்போ இது பார்க்கும்போதே தெரியும், ஒரே ஒரு பனைமரத்தான இந்த மரத்தில் வந்து அர்ஜுனன் வந்து ஏறி தவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் வருது. அந்த கதையை வந்து இதில் போட்டிருப்பாங்க. அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஏணி மாதிரி இருக்கும். அந்த கயிறு வந்து துணி மாதிரி அதை நெஞ்சு நான் நேரில் பார்த்ததுனால அந்தளவுக்கு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கயிறில் ஏணி கட்டி அதில் ஒரு ஒரு இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போனால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்டெமினா வேணும் இந்த இது வந்து அவர் பண்ணுறதுக்கு. அந்த கூத்து கலைஞர்கள் தான் வந்து இதை செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பாகவே இருந்தது, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுற ஒரு இது பண்டிகை திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இங்கே சுற்றி இந்த மரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து நேர்த்திக்கான இந்த வேண்டுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வேண்டுதலுக்காக வந்து இங்கே வேண்டி அந்த இளம்சம்பழம் ஒன்று போடுவாங்க. அங்கே மேலே வந்து அவர் தவம் வந்துட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். இது மூட்டை நிறைய வந்து பார்த்திங்கன்னா இளம்சம்பழம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மூட்டை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம்சம்பழம் எடுத்துகிட்டு போனாங்க. மேலே கீழே இருந்து தான் மேலே எடுத்தார். அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து தீபார்த்தனை மேலே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரை ஏற்றி தீபார்த்தனை முடித்தவொன்னே அந்த இளம்சம்பழம் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு போடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா புடவையில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அது மாதிரி அந்த பழம் சாப்பிட்டுன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்றது ரொம்ப ஐதீகம். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டையும் இன்றைக்கி கேட்டிருந்தேன். கேட்டுக்கும்போது அவரே என்ன சொன்னார், இது நான் கல்யாணம் ஆகிட்டும் ஒரு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் வந்து என் ஒய்ஃபும் இதே மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து 2 குழந்தை இருக்குது. அதனால் ரொம்பவே நம்பிக்கையான ஒரு திருவிழா இது அப்படின்னே சொல்லலாம். திரௌபதி அம்மன் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மன் அப்படின்னே சொல்லலாம். வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து படுகோலம் இருக்குது, ஈவினிங் 6 மணிக்கு தீபதி. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தபசு வந்து பார்த்திங்கன்னா. கிட்டத்தட்ட நேற்று காலையில் இந்த டைம் ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் ஆக வந்து 11 மணி வரைக்கும் போச்சு. சரியான வெயில், அந்த வெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களோடு வந்து அங்கே இருந்து பார்த்துட்டு போனாங்க. நைட் ஆனால் கூத்து போயிட்டுருக்கோம், காலையில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருந்தால் ஒன்று போவோம். ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இந்த வெயிலையும் வந்து என்னால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எடுக்கிறது வீடியோ எடுத்துக்கோ. என்னோடய ஃபோன் ரொம்ப சூடாகிடுச்சு. இருந்தாலும் அங்கே வந்து கண்டிப்பாக எடுக்கணும், நம்ம மக்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி இதை ஷூட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் இதை ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து இப்போ நான் தீமிதி மட்டும்தான் அட்டன் பண்ணேன். இந்த தபசு ப்ரோக்ராம் என்னால் பண்ண முடியல. நிறைய வீடியோஸு யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், தபசு நம்ம அர்ஜுன தபசு வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது நேரில் பார்க்கணும் அப்படின்னு. நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் வந்து எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் அதிகமாக, பட் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது நான் போகிறது அதை பார்க்குறது ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். அங்கே சுற்றி உக்காந்துட்ருக்காங்க இப்போதைக்கு மஞ்சள் ஜென்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த படுகொலங்கும் போது அங்கே அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தீமிதிக்கு அவங்க ரொம்ப வேண்டுதல் மாதிரி இருப்பாங்க. எனக்கு இந்த கோயிலை பற்றி அவ்வளோவா அந்த நிகழ்ச்சி பற்றி சிறப்பு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அங்கேயே வந்து ஒரு பாப்பா வந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லி கேட்டிருந்தேன் எப்படிமா இந்த விசேஷம் அப்படின்னு சொன்னது. அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, அது பின்னால் வருது. அவருக்கு ஒரு படிக்கட்டு ஏறி போகும்போது ஒரு பாட்டு படிச்சுட்டே போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மேலே நின்றுட்டு அவர் ஒத்த காலிலேருந்து தவம் பண்ணுற மாதிரி கூட பார்த்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ உயரெல்லாம் வந்து அதை தீபாவளி காமிக்கிறாரு பாருங்கள். இவ்வளோ உயரெல்லாம் நான் ஏறினேன்னா எனக்கு நிஜமாக தலை சுற்றிடும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. பட் அவங்களுக்குலாம் வந்து கூத்து கலைஞர்களுக்குலாம் வந்து ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் நான் காலையில் சொன்ன 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவங்க 11 மணிக்கு தான் மேலே ஏறினார். அவர் அவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருக்கும் போதும் அவர் எவ்வளோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அதை பண்ணாங்க. அது ரொம்பவே சிறப்பு. மக்களும் வந்து அதை கண்டு கழிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் மிஸ் பண்ணவங்க நம்ம வீடியோ மூலமாக பார்த்துங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணேன். அது தீபார்த்தனை காமிக்கிறார். அது முடிஞ்ச உடனே இளம்சம்பழம் வந்து வேண்டி அவர் தூக்கி போட்டதை ஜனங்க பிடிச்சாங்க. அதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்தது, இன்றைக்கி வந்து 15. நான் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் படுகளும் ஈவினிங் தீமிதி திருவிழா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
நிறைய மக்கள் நிறைய கூட்டம் இருக்கும். இன்னைக்கு விட அன்னைக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும் நாத்திகம்மா அப்படின்றதுனால ஒரு பாப்பா கிட்ட கேட்டிருந்தேன், அவங்களும் நமக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதோ உங்களுக்காக அம்மன் கோயில் விசேஷம். எப்படி இருக்கு உங்க ஊர் கோயில் பத்தி யாராவது தெரியுது? அஞ்சு வருஷத்துக்கு ரொம்ப கிராண்டா நடக்குதுன்னா இருபது நாள் திருவிழா, பத்து நாள் காலையில படுகலா இருக்கு, ஈவினிங் 6 மணி தீமிதி மிஸ் பண்ணாதீங்க. Bye.